அவர் என்ன சொல்றாருன்னா நான் வந்து இதை எடுத்துக்கிறேன், அந்த ரோடு போட்டு போட்டு இதை எடுத்துக்கிறேன். நான் என்ன சொல்றேன், கோர்ட் ஆர்டர்ல ஓகே கோர்ட் வரைக்கும் போயிடுச்சு பிரச்சனை, அது இந்த பிளான்ட் தான் பிரச்சனை. ரொம்ப நீங்க வந்து அழுத்த முழுக்கமா இருக்கீங்க. அதாவது இந்த ஏரிய மக்களே ரொம்ப பாதிச்சிட்டாங்க உங்களை வந்து ஒன்று கேட்டேன், நான் சொல்ற மட்டும் கேட்டீங்க. சிப்காட்னுடைய பயங்கர பிரச்சனை இல்லை, இதெல்லாம் தண்ணியெல்லாம் கெட்டு போட்டு குடிக்கிறக்கே இல்லைன்னு சொல்லி, அதாவது மாவட்டம் இதே வந்து குடிக்கிறக்கு இல்லை. நான் சட்டமன்றத்துலேயே பேசினேன், எல்லாம் பூரா எல்லாம் ஆடு குட்டி வாங்கிக்கிறாங்க எல்லாம், இதுதான் தொழில் வாழ்வாதாரமே இதுதான், இதுவும் பாதிக்குதுன்னு. அதையும் அதாவது இப்போ எல்லா மக்களும் என்ன நினைக்கிறாங்க, நம்ம வந்து நீங்கள் ரெகுலராக என்ன பண்ணணும், பிளான்ட்டு இந்த பிளான்ட்டு அவங்க பயப்படுறது என்ன காரணம்னா, தொடர்ந்து இப்படியே சிப்காட்டில் பாதிக்கிற மக்களே நாள்தோறும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நேற்று உதவும் சொல்கிறேன், சரளையில் ஒருத்தர் போன ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க, அவங்க இந்த இப்போ நான் அந்த மாதிரி சூழ்நிலையில் ரொம்ப பாதிச்சிட்டாங்க. நாங்கள் எங்கே போனாலும் எங்களுடைய நோக்கம் இந்த எங்கள் வாய்ப்பாடி பகுதி இதை சுற்றி எங்கள் கிராமத்தை நாங்கள் காப்பாற்றினா போது, இது 25 வருஷமாக அவங்க வந்து அவங்களுக்கு தெரியல. இப்போ இப்படி படிப்படியாக வந்து இன்றைக்கி ஒரு மக்கள் வந்து ரொம்ப பாதிச்சிட்டாங்க. உங்களை தொழில் பண்ணுறதையோ நீங்கள் ரோடு அவசியம்தான், ரோடு வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் அவசியம், எங்கள் அவங்களுடைய கோரிக்கை மக்களோட கோரிக்கைக்கு தான் ரோடு. ஆனால் பிளான்ட் இல்லாமல் நீங்கள் தனியாக ரெகுலராக எல்லோரும் இப்போ என்ன பண்ண மிஷின் கொண்டாந்து வச்சு பண்ணுறாங்க. உங்களுடைய நீங்கள் டெண்டர் எடுத்துக்கிறீங்க, நீங்கள் நல்லா ரோடு போடணும் பரவணும் போகணும் எங்களுடைய எண்ணம். ஆனால் இந்த மக்கள் வந்து இந்த பிளான்ட் வேண்டாம் வேறு வக்கம் இருந்து நீங்கள் கொண்டாந்து போட்டுருங்க, எங்களுக்கு பிளான்ட் இங்கே ஒரு நாள் கூட ரன் பண்ணக்கூடாது. எங்கள் பகுதி முதலே பயங்கரமான சிக்கலில் தண்ணி வந்து சிப்காடு அத்தனை பிரச்சனையாக இருக்குது. இதையும் நாங்கள் விட்டுட்டோம்னா எங்கள் வாழ்வாதாரங்கள் கிட்டத்தட்ட நாங்கள் எல்லாம் ஊருட்டு காலி பண்ணுற நேரம் ஆயிடு அப்படின்னு எண்ணம். மக்கள் எல்லாரும் ஒரே மக்கள் முடிவு, எங்கள் நாங்கள் பிரசிடென்ட்டு நாங்கள் பிரசிடென்ட்டு கவுன்சிலர் எம்எல்ஏ மூணு பேர் இங்கே தான் இருக்கிறோம். எங்கள் மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுதான். நாங்கள் இந்த இடத்துல என் மக்களுக்கு என்ன அவங்க என்ன இந்த லோக்கல் காரராக அந்த எல்லாம் சொல்கிறாங்களோ அதை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள்.